சிலர் எவ்வளவுதான் உழைச்சாலும் எவ்வளவு சம்பாதிச்சாலும் காசு நிற்கவே மாட்டேங்குது, எனக்கு ஒரு ஒரு செல்வம் தங்கறதே இல்லை, என்னோட நிலை மாறவே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கான ஒரு பதிவு தான் இது. தயவுசெய்து இந்த நிமிடத்திலிருந்து அந்த கவலையே உங்களுக்கு நீங்கி போச்சு, உங்களுக்கு ஒரு மாற்றம் நிச்சயமாக வரும். ஏன்னா ஓட்டு பத்திரத்தில் எவ்வளவுதான் ஊற்றுனாலும் அது நிற்க போகிறதில்லை. அப்போது சில மாற்றங்கள் வரணும்னா சில செயல்கள் மாறும் நம்மளிடத்தில், அப்படிப்பட்ட செய்திகள் நம்மளை வந்து சேரும். இந்த செய்திக்கு அப்புறம் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்க முடியும். அதுக்கு என்னென்னா ஒரு எளிமையான வழிதான். உலகத்தில் மூன்றில் ஒரு பகுதி தான் நிலம், மற்றதெல்லாமே நீரால் சூழப்பட்டிருக்கு. அந்த நீரில் அதிகமாக என்ன இருக்குன்னா இந்த உப்பு இருக்குது. ஸோ சர்வ கடாட்சம் வாய்ந்தது, லட்சுமி கடாட்சம் உடையது, தனத்தை தரக்கூடியது இந்த உப்பு, சக்தி வாய்ந்தது. இந்த உப்பை நீங்கள் வந்து எப்போதும் வெள்ளிக்கிழமைகளில் வாங்குற மாதிரி பார்த்துக்கோங்க. வீட்டில் உப்பு தீர்ந்து போச்சுங்கிற நிலை இருக்கவே இருக்கக்கூடாது, உப்பு வந்து மிகுதியாக வீட்டில் இருக்கணும். அதே போல் எப்பொழுது வாங்கினாலும் வெள்ளிக்கிழமை வாங்குங்க. அப்படி வாங்கி ஒரு கிண்ணத்தில் சாமி முன்னாடி இந்த மாதிரி வச்சு ஒரு ₹1 நாணயத்தை வைங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வரும், தனம் பெருகும், செல்வாக்கு உயரும். நன்றி.